ஹே காய்ஸ், ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான இமேஜ் நீங்கள் எடிட் பண்ணுமா? உங்கள் இமேஜ் வச்சு அதே மாதிரி உங்கள் நேமையை வச்சு ரொம்பவே ஈஸியாக எடிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான வீடியோ பக்கம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான ஆப் நாய்ஸ் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துங்க, வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் உங்களுக்கு ஷோ ஆகும், அப்படி இல்லை அப்படின்னா மேல உங்களுக்கு வந்து சர்ச் பார் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச் பார் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நீங்கள் ஜஸ்ட் வந்து விங்ஸ் அப்படின்னு மட்டுமே சர்ச் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இமேஜஸ் வரும். அதில் உங்களுக்கு பிளாக் நோட்டில் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணாமல் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ஜஸ்ட் நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். இதில் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஆட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் தான் இங்கே வந்து மைனஸ், மற்றபடி எல்லாமே ஈஸியான எடிட்டிங் தான் இருக்கும். ஸோ அந்த ஆடெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து யுவர் நேம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான நேமை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஹேவிக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரே செகண்டில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். அடுத்து ஃபேஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரக்டாக வந்து கேலரிக்கு போகும். ஸோ கேலரி போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜ் வந்து நல்லா தெளிவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஃபுல் வியூ இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதே உங்களுக்கு வந்து செட் ஆகும். ஸோ கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆனாலும் பார்க்குற ரொம்பவே நல்லா இருக்கும், கொஞ்சம் ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு இப்போ கீழே மேக் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு கேலரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ அதை கொடுத்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிப்போம். ஸோ இது வந்து இமேஜாக தான் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா வந்துருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ ரெண்டாவது இன்னொன்று அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதில் நம்ம வந்து எடிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி சாய் அப்படின்னு இருக்குல்ல, அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிப்போம். ஸோ கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி தான் ப்ராசஸ்லாம். ஸோ மேக் கொடுத்து எல்லா வாட்டர் மார்க்கும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோலாம் பார்த்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதே மாதிரி நம்ம நேம் வந்து சேஞ்ச் பண்ணிப்போம். இங்கே யுவர் டெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான நேம் என்டர் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் எல்லாம் ஸ்மாலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்கட்டும், மற்றதெல்லாம் ஸ்மாலாக கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து ஃபேஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஃபேஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபேஸ் வந்து ஆட் பண்ணேன். ஸோ பார்க்க ரொம்பவே ரியலிஸ்டிக்காகவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபேஸ் கரெக்டாக வந்து செட் ஆனிச்சு. அதே மாதிரி உங்கள் இமேஜ் நல்ல இமேஜாக கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணாலே போதும், அதே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது நீங்கள் இமேஜாக ஸ்டோர் பண்ணிட்டு உங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிங்க பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேக் கொடுத்துட்டு இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜும் நல்ல குவாலிட்டியாக தான் சேவ் ஆகும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா ரிமைனல் கொடுத்து இமேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க.